ශ්‍රීමමාන්වෙන් කටනාතාරයෙක්ක විතාර්කය කෙසිරි වේධන්ත ආචාරිවරියෝ මේ සනිසත්තාන් සදාහරද රාමාණච දෙයා පාත්තඥාන වේරා ග්‍යභෝෂනම් ශ්‍රමත්වෙන් කටනාතාරයියම් වන්දේ වේධාන්ත දේශකම් ලක්ෂ්මේ නාත සමාරම්බාම් නාතයාමනමධ්‍යමාන් අස්න දාචාරය පරියන්තා වන්දේ ගුරු පරම්පරාම් යෝනිත්‍යමච්චු තපදාම් බුජයුක්මරුක්ම ව්‍යමෝගතස්සධ තරානෙ නාායමේනේ அஸ்மூரோர் பகவத்தோ சதயேகசிந்தோ சரணோ சரணம் பிரபத்திய ஸ்ரீவத் சின்னமிஸ்ரேபியோ நமபுக்திமதீமஹே யதுக்தயி கண்டே யாந்திமங்களசூத்திரதாம் சுவாமி ஸ்ரீகுரத்தாழ்வானுடைய சுந்தரபாகுஸ்தவத்தில் ஸ்ரீராமாவதார அனுபவம் பண்ணிட்டுருக்கோம் அவதாரங்களெல்லாம் பற்றி ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வான் அனுபவிப்பதில் இப்போ ராமாவதாரை பத் அத்த ராமாவதாரத்தை பற்றி நூறாவது ஸ்லோகம்லேருந்து ஏழு ஸ்லோகங்கள் ராமாவதாரத்தை பற்றி அதுவும் ஆச்சரியமாக நூறாவது ஸ்லோகத்தில் தர்மஸ்தாபனம் அதை பற்றி தெரிவித்தார் நூற்றி ஒன்றாவது ஸ்லோகத்தில் பெருமாள்தான் பரமாத்மா என்று தேரிக என்று சொல்லி நூற்றி ரெண்டாவது ஸ்லோகத்தில் கிடைக்காததற்கு இயங்கும் இந்த உலகம் எல்லாம் கிடைத்தாலும் நீ எதையும் லட்சியம் பண்ணாமல் காட்டுக்குச் சென்றாயே ராமா அப்படின்னு அனுபவித்தார் இப்போ நூற்றி மூணு நூற்றி நாலாவது ஸ்லோகம் ஷிகரிஷு விபினேஷ் வியாபகாச் வியாபகாஸ்வச்சோயாசு அனுபவசிரசோ தண்டகாரண்யவாசான் ததிஹ ததனுபூதௌ சாபிலாஷோத்யராமா ஸ்ரயசி வனகிரீந்திரம் சுந்தரி பூய பூயா சிகரிஷு விபினேஷ் வியாபகாஸ்வச்சோசு ஸ்வச்சதோ யாசு அதாவது ராமா ஸ்ரீராமபிரானே நீர் ஆழ்வான் திருவுள்ளத்தில் இரு இருந்திருக்க கூடியது முன் ஸ்லோகத்தில் அனுபவித்தது அர்த்தத்தையே இங்கும் விஸ்தாரமாக அனுசந்திருக்கிறார் போன ஸ்லோகத்தில் அயோத்தி அதெல்லாம் ராஜ்யம் தேசம் அதை விட்டுட்டு வனத்திலும் இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டு போனியா அப்படின்னு சொன்னார் இல்லை ராஜ்யத்தையே துச்சமாக நினைத்து வனத்திற்கு சென்றாயே அப்படின்னு அனுபவிக்கலாம் இந்த இடத்துல இன்னும் அனுபவிக்கிறார் அந்த வனத்தை பற்றி வனவாசம் செய்ய புகுந்த ராமன் வனங்களில் உள்ள அந்த காடுகளில் உள்ள அதிரமணியமான சோலைகள் ரொம்ப அப்படியே ஜில்லுன மரங்களும் செடி கொடிகளும் புஷ்பவனங்களும் குன்றுகளும் சிற்றாறுகளும் அருவிகளும் எல்லாம் தனது உன்னதமான ரசனையால் மிக மிக நன்றாக அனுபவித்து அனுபவித்து சீதையுடன் குளிர்ந்தான் ராமன் சித்திரக்கூடம் தண்டகாரண்யம் போன்ற மலைகள் காடுகள் பரம பவித்திரமான தூய நீர் ஜலஸ்தானங்களான கங்கை கோதாவரி போன்ற நதிகள் ஆகியவற்றெல்லாம் ஆசை தீர அனுபவித்தான் அதுவும் சீதையுடன் ஏகாந்தமா அந்த அனுபவம் பருக பருக தெவிட்டாத அனுபவம் அதை அப்படி தெவிட்டாது இருப்பதால் தான் ராமாவதாரத்தில் தாம் பெற்ற அந்த ஆச்சரியமான காடுகளில் இருக்கும் சோலைகளில் இருக்கும் அந்த அந்த மாதிரி தாழ்வாரங்களில் இருக்கும் அந்த அனுபவத்தை மீண்டும் அனுபவிக்க ஆசை கொண்டு ஆழ்வானுடைய அனுபவத்தை பாருங்கள் இந்த வனாதிரியில் இந்த சோலைமலையில் திருமாலூரின் சோலைமலையில் அழகனாக சுந்தரராஜனாக அர்ச்சையில் நீ வந்து அமர்ந்தாயோ இந்த வனாத்ரியிலும் அது போன்ற மலை ஆறு சோலை அருவி போன்ற எல்லாம் ரமணீயமான விஷயங்களும் இருப்பதால் அது உனக்கு பேரழகும் புனிதத் தன்மையும் பெற்றவையாய் இருப்பதால் அழகனே ராமாவதார வனவாசத்தில் நீ பெற்ற அந்த உயர்ந்த சுகானுபவத்தை மீண்டும் இங்கு வந்து சோலைமலை அழகனாய் பெற்றுக் கொண்டுள்ளாயோ අි අනුභවිකරා ශිකරීෂු විපනේෂ ව්‍යාපකාශ වච්චත් ඔයාස අනුභවසි රසං්ඥෝ දණඩකාරණය වාසාන් තදිගත් අදනු භූතව සාවිි ලාශෝද්‍ය රාමා ශයසි වනගිරීන්ද්‍රම් සුන්දරී භූය භූයහා රාමා ශ්‍රීරාම විරාණේ රසග්ඥහා රසිකරාණ දේවල් දැවල් රසිකර අනුභවස්තර ஷிகரிஷு சித்திரக்கூட்டம் முதலான மலைகளிலும் விபினேஷு ஆப்பி அடர்ந்த காடுகளிலும் அச்சதோயாசு தூய்மையான நீரை உடைய ஆபகாசு ஆறுகளிலும் தண்டகாரண்ய வாசான் தண்டகாரண்யத்தில் உறைவதால் உண்டான இன்பங்களை நுகர்ந்து அனுபவித்து அனுபவசி அனுபவித்தீர் நுகர்ந்து அருளுகிறீர் தத் அப்படி இருந்தபடியால் ததனுபூத அந்த மலை காடு ஆறுகளை மீண்டும் அனுபவிப்பதில் சாபிலாஷக அபிலாஷை கொண்டு ஆசை கொண்டு விருப்பமுற்றவராய் ஆசைப்பட்டு இக இந்த பூலோகத்திலும் அத்திய இந்த காலத்திலும் பூயகா மீண்டும் சுந்தரி பூய அழகர் என்ற திருவவதாரம் பெற்று திருமாளன் சோலை மலையை வனகிரீந்திரம் திருமாலரின் சோலை மலையை ஸ்ரேயசி அடைந்துள்ளீர் என்கிறார் ஸ்ரீராமவன் ராமபிரானாய் வனவாசம் செய்த போது உண்டான மகிழ்வை மீண்டும் அனுபவிக்கவே இங்கு அழகராய் திருமாலரின் சோலை மலையில் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஆழ்வான் பதினாலு வருஷங்கள் பிராட்டியுடன் இளங்கோவுடனும் தண்டகாரண்யத்தில் தேவரீர் வசித்த போது சித்திரக்கூடம் பிரஷ்ரவனம் ரிஷ்யமூக்கம் முதலான மலைகள் தாட்டகாவனம் தண்டகாவனம் மதுவனம் முதலான காடுகள் மந்தாகினி கோதாவரி பம்பா கங்கை முதலான நதிகள் விளையாடி அருளினீர் அதே போல மீண்டும் விளையாட திருவுள்ளப்பட்டு இந்த சோலைமலையை தேர்ந்தெடுத்தீர் போலும் என்று ரொம்ப ஆச்சரியமாக கவி நயத்துடன் அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் திருமணியிலையும் நாலாம் பத்து மூணாம் நாலாம் பத்து மூணாவது பதிகம் அஞ்சாவது பாசுரத்தில் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்ட மலை சோலை அதே என்கிறார் இங்கும் மலைகளுக்கு குறைவில்லை என்பது திருவுள்ளம் வன்சுனை சூழ் மாலிரின் சோலை சந்தொடு மணியும் மணிமையில் தழ் தழையும் தழுவி வந்தருவிகள் நிறந்து வந்திழிசாரல் மாலிரின் சோலை ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் ஆயிரம் பூம்பொழிலுமுடை மாலிரின் சோலை அதே என்றபடியால் காட்டு சிறப்பும் நதிகளின் பெருக்கும் சிலம்பாறு பாயும் தென் திருமாலரின் சோலையில் குறைவில்லை என்பது ஆழ்வானுக்குத் திருவுள்ளம் ஆழ்வார்கள் ஈரச் சொற்களால் அனுபவித்ததை இங்கு சமஸ்கிருதத்தில் தெரிவிக்கிறார் என்றோ நடந்த ராமபிரானின் வனவாச அனுபவத்தை அனுபவசி நுகர்ந்து அருள்கிறீர் நுகர்கிறீர் அனுபவிக்கிறீர் என்று டென்ஸ்ல சொல்கிறார் நிகழ்காலமாய் சொல்கிறார் ஸ்ரீவற்ற சின்னாத் ஸ்ரீவத்ஷ சின்னாத் ரிஷைஹி ரிஷேகே அப்படின்னு பராசரபட்டர் திருவாக்கு ஸ்ரீவத்ஷ சின்னாத் ரிஷேகே அவர் ரிஷி எங்கள் அப்பா குரத்தாழ்வான் ஒரு ரிஷி அதனால் கோபிலர் கோப்ரலையர் என்ற இரு ரிஷிகளுக்கு ராஜமன்னார்குடியில் கண்ணன் தமது ஆயர்பாடி லீலைகளை புஷ்கரணியில் ஜலக்கிரீடை உட்பட வெளியிட்டானாம் இரண்டு ரிஷிகளுக்கு கோபிலர் கோப்ரளையர் என்ற ரெண்டு ரிஷி ரிஷிகளுக்கு ராஜ மன்னார்குடி மன்னார்குடி திவ்ய தேசத்தில் கண்ணன் தனது ஆயர்பாடி லீலைகளை புஷ்கரணியில் காண்பித்துக் கொடுத்தானான் அதே மாதிரி வேணுகானம் செய்தருளும் கண்ணனின் சிறப்பை வெளியிட ஸ்ரீ சுவாமி தேசிகனும் யமலார்ஜுன திருஷ்டபாலகேளும் யமுனா சாட்சிக யவ்வனம் யுவானம் அந்த ஸ்லோகத்தில் நிகட்டேஷு நிஷாமயான்மி நித்யம் நிகமாந்தை ரதுநாபி மிருக்கியமானம் கோபால விமசத்தில் தெரிவிக்கிறார் அதாவது நிகமாந்தை வேதாந்தங்களால் அதுனா அப்பி இப்பொழுதும் மிருக்கியமானம் தேடப்படுபவனாய் வேதங்கள் வேதாந்தங்கள் இப்பவும் உன்னை தேடுகிறது அப்படி தேடப்படுபவனாய் இருப்பவனான உன்னை நிகடேஷு நிஷாமயாமி நித்யம் நிகடேஷு அருகில் என் எதிர என் பக்கத்தில் என் கூடையே எங்கும் எப்பொழுதும் அருகில் நித்தியம் எப்பொழுதும் நிஷாமையாமை காண்கின்றேன் பார்க்கின்றேன் அதாவது இப்பவும் உன்னை பார்க்கிறேன் அது மாதிரி கூறத்தாழ்வான் இப்பவும் ராமனாய் அனுபவிக்கிறார் இங்கு அந்த அனுபவத்தை நாட்டாருக்கு வெளியிட்டதை போன்றது வேதாந்த தேசிகன் சொன்ன மாதிரி ஆழ்வான் அனுபவிக்கிறார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் உப வனதை மண்டித்தே சைல பிரணயிபத்து தந்தோர் வனகிதூமி பிரஸ்திரே சுந்தர நு மிருகையா சாந்தி நு மிருகையா மருகையாந்தி மிருகயா நானு திரவாந்தி அதாவது மாரீச்சன் போன்ற மிருகங்கள் செல்ல அனுத்ரவ அவர்களை கொல்ல பின்தொடர்ந்து ஓடியதால் உண்டான ஷிராந்தி சாந்தி அந்த மாரிச்சன் போன்ற மிருகங்கள் பின்னாடி ஓடினிய அந்த ஓடியதால் உண்டான களைப்பு அதனால் உண்டான ஒரு ஒரு விடாய் அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சாந்தி போக்கிக் கொள்வதற்காக தேவரீர் இங்கு வந்து இங்கு வந்தீரோ இங்கு வந்து திருமாலரின் சோலை மலையில் இருக்கிறீரோ அப்படின்னு தெரிவிக்கிறார் அதாவது ஸ்ரீ ஆழ்வான் சொல்லி வரும் இந்த அனுபவங்களை பெருமாள் ராமாவதாரத்தில் அனுபவித்ததை விட இங்கு சோலைமலையில் அழகர் மிகவும் அதிகமாக அனுபவிப்பாராம் ஏன் அப்படின்னா ராமாவதாரத்தில் ரமணீயமான இந்த விஷயங்களோடு கூட வேறு பல விஷயங்களும் இருந்தன நல்ல அழகாக தான் இருந்தது ஆனால் மாரீச்ச மாயாமிருகத்தை துரத்தி கொண்டு வெகு தூரம் ஓடினார் இராவணன்கள் போன்ற அசுரர்களை இராட்சசர்களை பல்லாயிரக்கணக்கான விலங்கை ஒத்தவர்களை போரிட்டுக் கொன்றது போன்று திருமேனிக்கும் திருவுள்ளத்துக்கும் நோவு தரக்கூடிய கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்களும் இருந்தன இங்கு சோலைமலையிலோ இவை ஒன்றும் கிடையாது ரமணீயமான சோலைகள் நதி அருவி ஸ்ரீதேவியோடு இசைந்து அமர்ந்து சன்னிவேஷத்தை ரசித்து அனுபவிக்க உகந்த பெரும் பாறைகள் ஆகிய எல்லாம் இங்கு உண்டு அதோடு கூட இங்கு உன்னை சேவிக்க வருகின்ற கந்தர்வர்கள் வித்யாதாரர்கள் போன்றவர்கள் உன் கானம் உன் குணத்தை பண்ணி உன் குணத்தை பாடி கானம் பண்ணி பெரும் புண்ணியம் பெறுகின்றனர் அதுவும் உன் திருவுள்ளத்திற்கு உகப்பளிக்கிறது நீ முன்பு அமாவதாரத்தில் கொண்ட விடாயெல்லாம் தீரும் வரி இது அமையும் அவ்வாறு சுக அனுபவம் பண்ணுகிறாய் நீ இங்கு திருமாலின் சோலைமலையில் என்கிறார் ஸ்ரீராமாவதார காலத்தில் மாரீச்ச மாயாமிருகம் போன்ற பிராணிகளையும் வாலியை ஒத்த பிராணிகளையும் பின்தொடர்ந்து வேட்டையாடின களைப்பு தீர இங்கு சோலைகள் சூழ்ந்த அழகா இந்த திருமாலரின் சோலை மலையின் தாழ்வரையில் உள்ள பெரும் குண்டு கல்லில் கோயில் கொண்டு வெழுந்தொழியுள்ளீர் போலும் அப்படிங்கிறார் சிந்து கந்தர்வை தத்தஸ்துவாம் சரணம் கதாகான்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் தெரிவித்தபடி தேவரீர் ஸ்ரீ ராமபிரானை அவதரித்து உலகத்தை அச்சுர அதாவது ராட்சசன் அசுரன் இந்த பீடையினின்று நின்று காத்தருள வேண்டும் என்று சரணாகதி பண்ணியவர்களின் முதல்வர்களான சித்தர்களும் கந்தர்வர்களும் தேவரேருடைய புகழ்களை குணங்களை பாடி பாடி இங்கு வருகின்றனர் அதையும் நீங்கள் திருச்சிவி சாற்றி கொண்டு மகிழ்கிறீர் தேவரி அப்படிங்கிறார் பாதுகாச கஷ்டத்திலையும் இதையே தெரிவிக்கிறார் ரமதல தசக் விஷதி விசதி வனபுவம் வனபுபம் பாதுகாசகத்தில் தெரிவிப்பது வேதாந்த தேசகன் ராவணனும் ஒரு மிருகம் போன்றவன் ஆக வேட்டையாடுவதை போன்றதே ஸ்ரீ ராமவிரானுக்கு ராட்சச சமஹாரம் வேட்டையாடுற மாதிரி விலங்குகளை வேட்டை ராஜா வேட்டையாடுற மாதிரி இங்க ராவணன் அசுரர்கள் இராட்சசர்கள் போன்றவர்களை வேட்டையாடினர் அப்படிங்கிறதுக்காக தான் மிருகையான அனுத்ரவ அப்படிங்கிறார் மாரீச்சன் போன்ற மிருகங்கள் கொல்ல தொடர்ந்து ஓடியதால் உண்டான திருக்குடந்தையில் ஆறாமது ஆழ்வான் பள்ளி கொண்டதற்கு பலவிதமாய் திருமை இசைப்பிரான் தெரிவிப்பது நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கும் ஞால வேணமாய் இடந்தமை குலுங்கவோ அப்படின்னு கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழிகேசனே என்ற காரணத்தை கேட்டருளினார் அதனால நடந்த கால்கள் நொந்துட்டா இல்லை நடுங்கு ஞானம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ ஏனமாய் அந்த வராக அவதாரம் எடுத்த அந்த மெய் மெய் அதை அது இப்படி வலிக்கிறதா அதனால பட்டுன்ட்டியா அப்படின்னு திருமயிஷை பிரான் கேட்டதுனால அவர் கொஞ்சம் எழுந்தாராம் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசனே பேசி வாழி கேசனே வேணாம் வேணாம் எழுந்துக்க வேணாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க படுத்துக்கோங்க அப்படி தான் உத்தான சாயின் பேர் திரு கொஞ்சம் எழுந்தாப்புல இருக்கும் அந்த திரு அந்த திவ்யமங்கள விக்கிரகம் அதே மாதிரி திருவள்ளூர் எவ்வுள் கிடந்தான் அதுல திருவங்கை மன்னன் சொன்னபோது அவர் ஏன் அங்கு பள்ளி கொண்டுள்ளார் அதுக்கு சொல்றார் துரியோதனனிடம் தூது சென்ற களைப்பான் அங்க ஒரு தூதன் பாண்டவ தூதனாய் சென்ற களைப்பு பின்னோர் தூதன் ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு அருள்கிறார் ஆழ்வார் இவைகளை போல் இங்கு ஆழ்வான் ராமாவதார விருத்தாந்தத்தை கொண்டு அழகர் திருமாலின் சோலைமலையில் நித்தியவாசம் செய்வதற்கு காரணம் அருளி செய்யப்பட ஆகிறது அழகராக அதனால்தான் நீ இங்கு உறைந்து அனுபவிக்கிறாய் போலும் ராமாவதாரத்தில் மிருகங்களை துரத்தி போனது போன்றவற்றால் ஏற்பட்ட விடாய் தீர்வதற்காகவோ என்று ஆச்சரியமாய் அனுபவிப்பது ஆழ்வானுடைய அழகு அடியே ஆழ்வான் திருவடிகளே சரணம் தன்யோஷ்மி